வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் 6 இளைஞர்கள் வந்து பணிபுரிந்து கொண்டிருந்த வேளையில் அவர்களை மீட்டு மறுபடியும் நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இலங்கையை சேர்ந்த இளைஞர்கள் தான். இவர்கள் வந்து எப்படி அங்கே போனார்கள், ஏன் மீட்கப்பட்டார்கள் போன்ற கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்கள் வந்து திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். சரியா? அப்போ அங்கே இருக்கிறப்போ இவர்கள் வந்து அந்த இடத்தையே சேர்ந்த ஒரு முகவரின் ஊடாக, சட்டவிரோதமான ஒரு முகவர், அவரின் ஊடாக குவைத்துக்கு பணிபுரிவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற வழியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அங்கே இருந்து அவர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷேக் வந்து தன்னுடைய பண்ணையில் வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார். அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா இவர்கள் அப்படியே பாலைவனத்திலேயும் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான வேலை, அதாவது அவர்களுக்கு ஓய்வில்லாமல் வேலையை செய்ய சொல்லி அவர்களை நிர்பந்தித்தது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து அவர்களை அடித்து துன்புறுத்தி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உணவு கொடுக்காம, அதே மாதிரி அவர்கள் வேலை செய்ததுக்கான சம்பளம் கொடுக்காமல், இது போன்ற பல சித்திரவதைகளையும் வந்து அவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதன் பின்னராக குவைத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திற்கு இவர்கள் இரவு வேளையில் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தங்களுடைய நிலைமையை வந்து அங்கே சொல்லியிருக்கணும் இந்த 6 இளைஞர்களும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு ஒரு விசேட ஆதரடிப்படையினருடைய உதவியுடன் அவர்களை வந்து அந்த 6 பேரையும் மீட்டு இப்போ இலங்கைக்கு இன்றைய தினம் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் நிறைய பேர், இன்றைக்கு எனக்கு தெரிந்தே நிறைய பேர் வந்து சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொண்டு அவர்கள் இப்படி நாடு கடத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் வேறு வேறு இடங்கள்ல இடையிலேயே நிப்பாட்டி அங்கே இருந்து அவர்கள் நிறையவே துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். உணவுகள் இல்லாமல் நிறைய பேர் என்னன்னு சொல்றது, மரணம் வரைக்குமே எட்டி பார்த்து விட்டு வருகின்ற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கின்றது. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான், அதாவது சட்டவிரோதமான பயணங்களை எப்பொழுதுமே தேர்வு செய்யாதீர்கள், அது எப்பதையுமே பாதுகாப்பானதாக அமையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இலங்கையில் தலவாக்கலை பிரதேசத்தில் வந்து ஒரு முச்சக்கர வண்டிகளை இருந்து ஒரு பச்சிளம் குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தை பிறந்து ஒரு 12 to 14 நாட்களேயான ஒரு பெண் குழந்தை. சரியா? இது அந்த தலவாக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அருகாமையில் அந்த முச்சக்கர வண்டியை தினமுமே அங்கே தானே நிப்பாட்டி வச்சிருப்பாங்களாம். அன்றைய தினமும் முச்சக்கர வண்டி அங்கே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதன் ஊட அந்த வழியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நகரை சுத்திகரிக்கின்ற சுத்தப்படுத்துகின்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து அந்த வழியாக போகின்றப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது என்ற மாதிரி அவங்கள் தேடி பார்த்தப்போ இறுதியில் அந்த முச்சக்கர வண்டிக்குள்ளே குழந்தை இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்னராக தலவாக்கலைக்கு வந்து போலீசாருக்கு அறிவித்து அதன் பின்னராக அந்த குழந்தையை மீட்டு இப்போ வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறார்கள். இந்த குழந்தையை யார் கொண்டு வந்து அந்த முச்சக்கர வண்டிக்குள் வைத்தது, யார் அப்படியெல்லாம் செய்தது என்ற விவரங்களை வந்து இப்போ விசாரணைகளினூடாக முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். இந்த சிசிடிவி காட்சிகளினூடாகவும் அருகாமை இலங்கையாச்சு இருந்து யாராச்சும் அப்படி அதில் வந்து அவர்கள் வந்து பிடிபட்டிருக்கிறார்களா என்ற மாதிரி நிறைய விசாரணைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இனிமேல் தான் தெரியும் யார் அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த முச்சக்கர வண்டிக்குள் வைத்துவிட்டு போனது என்பது தொடர்பாக. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கூடுதலாக இந்த இளம் யுவதிகள் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், காதல் என்கின்ற ஒரு விடயத்தினால சில பேர் வந்து ஏமாந்து போயிடுவார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு நடவடிக்கைகளின் ஊடாகவும் இப்படியான ஒரு விடயங்கள், அதாவது அவர்கள் கருவுற்றது மட்டுமில்லாமல் அதன் பின்னராக அவர்கள் செய்த தப்புக்கு தண்டனையை வந்து அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே இவ்வாறான தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்பயுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இத்தாலியில் வந்து ஒரு இளைஞர், அதாவது இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்கிறார். 18 அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது சில ஊடகங்களில், 20 அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆகவே இவர் வந்து இளைஞர், 18 தொடக்கம் 20 வரத்தக்கன ஒரு இளைஞன் தான். எவ்வாறு இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்தினூடாக மோட்டார் சைக்கிளுக்கும் காரும் வந்து ரெண்டுமே மோதியதில் தான் இந்த இளைஞன் வந்து இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் வந்து இத்தாலியில் நாபோலி என்கின்ற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த விபத்து வந்து வெறுமனே உள்ளூரில் மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகள்லையும் வந்து நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து அதிவேகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மதுபான போதையில் வந்து
வண்டியை செலுத்துவது போன்ற நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இளையோர்களினுடைய அதிவேகத்தினால் தான் மரணங்கள் வந்து நிகழ்கின்றது, இந்த விபத்துகள் நிகழ்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இளைஞர்கள் கூடுதலாக ஒரு 18 வயது தொடக்கம் 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே அவதானமாக செலுத்துறதுக்கு பழகிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வயசில் உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நல்ல ஸ்பீடாக போகணும், அதை வெட்டிட்டு போகணும், இதை வெட்டிட்டு போகணும் என்ற மாதிரிலாம் தோணும். ஆகவே எப்பயுமே வீதிகளில் பயணிக்கிறப்போ அவதானமாக பயணிச்சு கொள்ளுங்கள். இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு சட்டவிரோதமான சட்டவிரோத பயணங்களை வந்து தெரிவு செய்கிறோம் இல்லையா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக தெரிவு செய்து போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் போகிறதுக்கு முன்னாடியே பணங்களை கொடுத்து உங்களுடைய ஆவணங்களை கொடுத்து மறுபவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்களா. ஆகவே அவர்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு ஒரு அறிவித்தலை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வெளிநாட்டு முகவர்களினுடனும் சட்டவிரோதமான முகவர்கள்ன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ அவர்கள் தங்களை நாங்கள் சட்டவிரோதமானது இல்லை, நாங்கள் வந்து சட்ட ரீதியானது தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய பணங்களையோ சரி அல்லது கடவுச்சீட்டுகளையோ நீங்கள் கையளிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அறிவிக்க முடியும், அல்லது அது தகவல்களை நீங்கள் தரவுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குறிப்பிட்ட ஏஜென்சி வந்து உண்மையிலேயே அவர் சட்ட ரீதியானது தானா என்பது தொடர்பான தகவல்களை வந்து நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது 1989 என்ற இலக்கத்துக்கு வந்து 24 மணித்த அளவுமே நீங்கள் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியும். மேற்கொண்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட முகவர் வந்து அவர்களுடைய பதிவில் இருக்கிறார் என்பது தொடர்பான தரவுகளை வந்து நீங்கள் பெற்று அதன் பின்னராக நீங்கள் உங்களுடைய பணங்களையோ ஆவணங்களையோ கையளிக்கலாம் என்பது தொடர்பாக அவர்கள் இப்பொழுது அறிவித்தலை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு அவர்கள் ஒரு இணையதளத்தையும் வந்து தந்திருக்கிறார்கள். அதாவது www.slbfe.lk என்கிற இணையதளத்தினூடாகவும் போய் நீங்கள் அந்த தரவுகளை பார்க்க முடியும். ஆகவே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் உங்களுடைய பணங்களை கொடுத்து ஏமாறாமல் அதற்கு முன்னரே எல்லாத்தையுமே உறுதிப்படுத்திட்டு நீங்கள் இப்படியான விடயங்கள் இறங்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த அழகுக்கலை, அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு நிறைய இளம்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அழகுக்கலை போன்ற நிறைய விஷயங்களுக்குள்ள வந்து போய் அதிலேயே மூழ்கி போயிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குன்றது அந்த அழகு கலைகள்ல இல்லையா. அந்த விஷயங்கள்ல இப்போ பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அழகு கலை நிலையங்கள் எல்லாத்தையுமே பூட்டிட்டு போயிடணுமோ என்ற ஒரு நிலை வந்து இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய நிலை எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து நிறைய பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறதுல வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள இந்த அழகு கலை பொருட்களும் வந்து உள்ளடங்குகின்றது. ஆகவே நிறைய பேர் இப்ப முந்தியெல்லாம் என்ன கிடைக்குதோ 60 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதாச்சும் வாங்கி பூசிட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே பிராண்ட் இல்லையா, இந்த பிராண்ட் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், இந்த பிராண்ட் தான் எங்களுக்கு செட் ஆகும் என்ற மாதிரி எல்லாருமே பிராண்டுக்கு வந்து பழகிட்டாங்க. சோ இப்படியான பொருட்களை வந்து இப்ப கொள்வனவு செய்ய முடியாததால இறக்குமதி செய்ய முடியாததால எதிர்காலத்துல இந்த பொருட்கள் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதாவது இந்த அழகு கலை நிலையங்களை பூட்டிட்டே போற வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்க பணிபுரிகிறவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாம போகும். ஆகவே இது ஒரு இக்கட்டான நிலைமை என்ற மாதிரி இப்போ அழகு கலை நிலையங்களினுடைய உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுடைய சங்கத்தின் தலைவர் வந்து இப்போ இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார். இது வந்து தங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இதுக்கு நீ என்ன மாதிரியான தீர்வு வந்து கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியலை. ஸோ பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகின்றது என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தீர்ப்பை பற்றி. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.